Ma'am, இது விபத்துதா. எப்படி சொல்றீங்க? Explain. Ma'am, இந்த பாடியில முன்பக்கம் மட்டும்தான் தீ புண் இருக்கு. சோ இது ஆக்சிடென்ட்டா நடந்திருக்கதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே மேம். என்ன சந்தியா? மேம், புள்ள கோத்ரு பண்ணியாச்சா? எஸ் மேம். சொல்லுங்க. இது கண்டிப்பா ஒரு கொலையா தான் மேம் இருக்கும். எப்படி சொல்றீங்க? அப்துல் சொன்ன அதே காரணம் தான் மேம். பாடியோட முன்பக்கம் மட்டும்தான் காயம் இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அது விபத்தா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும் தான் மேம் தோணும். ஆனா என்னதான் விபத்தா இருந்தாலும் தீ ஒரே மாதிரி பரவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் மேம். அதே சமயத்துல இந்த ரிப்போர்ட்ல இன்னொரு இடத்துல உள்காயம் இருக்கிற மாதிரியும் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதை வச்சு நாம பார்க்கும்போது அவங்களை யாரும் அடிச்சு கொண்டுதான் படுக்க வச்சு எரிச்சு விட்டுருக்காங்க மேம். அதனாலதான் பின்பக்கம் எந்த காயமும் இல்லாம இருக்கு. Brilliant. Super, சந்தியா. சந்தியா இஸ் ரைட். அது ஒரு கொலை தான். ஒரு மாமியார் தன்னோட மருமகளை அடிச்சு கொண்டுட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி தீ குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டுதான் நாடகமான கேஸ் தான் இது. எக்ஸாக்டா சந்தியா சொன்ன மாதிரி அந்த உள்காய தடயத்தை வச்சுதான் அதை கொலைன்னு முடிவு பண்ணாங்க.